சொன்னேன் அப்படியே நின்னு கண்ணாடி போடுதானே நீ இப்படி தலைய திருப்பி இருந்த போட்டோக்கு நல்லாவே இருக்காது நான் சொன்னா கேளு நான் டிவில எல்லாம் பாத்துர்க்கேன் தெரியுமா அப்படி கெத்தா நின்னு கண்ணாடி போடணும் இப்போ இல்ல நீ நார்மலா சிரிப்பாளா அப்படியே அப்படி சரி இதே போஸ்ல அந்த கண்ணாடி எடுத்து போடு ரைட் இப்போ அப்படியே நின்னு நான் ஒரு போட்டோ எடுக்கேன் dress போட்டுட்டு வரட்டா கிறிஸ்மஸ் நான் இப்பமே ஒரு dress எடுத்துட்டேன் தெரியுமா கிறிஸ்மஸ்க்கு கி இப்பமே எடுத்துட்டியா ஆமா எங்க அப்பா ஒரு dress வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுதான் போட போறேன் காமி லவ்லி அந்த dress நல்லாவே இருக்காத நல்லாவே இருக்காதயா நான் இன்னும் பார்க்கல ஆனா எங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லாவே இல்ல இந்த dress போடாதன்னுங்க அட சாச்சி தான் போடுவீங்க அப்படியா அப்போ அது என்ன ட்ரெஸ்ன்னு பார்க்கலாம்

ஒரு Dress செலக்ட் பண்ணி வச்சிருக்கான் ரொம்ப மோசமா இருக்கும் நல்லாவே இருக்காது அண்ணா அத தான் போடுவேனே இருக்கான் வீட்ல எல்லாரும் திட்டுவாங்க இப்ப கேட்கவே மாட்டேங்கான் டேய் அரகரண்டி போட்டுட்டு வா சாச்சி அந்த Dress எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா அண்ணி இப்படி பண்ணாடா குமார் நான் எல்லாமே கரெக்டா சொல்லுவேன்ல நீ அந்த Dress போட்டுட்டு வா அது நல்லா இருக்க நான் சொல்றேன் மாவுலி அந்த Dress சூப்பரா இருக்கும் இரு நான் போட்டுட்டு வரேன் சீக்கிரம் சீக்கிரம் சூப்பரா இருக்கா ஆமா சூப்பரா இருக்கு எனக்கு தேடியா இந்த Dress அழகா இருக்கு அழகா இருக்கு ஆனா நீ இப்படி மட்டும் சிரிக்காதன்னு ஏமோ பார்க்க முடியல அரகரண்டி சச்சி அந்த Dress பத்தி அழகா இருக்கா நல்லாவே இல்ல அந்த Dress விட என் Dress தான் அழகா இருக்கு அங்க போ என்கிட்ட நீ அடி வாங்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன் என்ன புது டிரஸ்ல போட்டு பார்த்தாச்சா போதுமா என்ன போடணுமா சசிமா இந்த Dress ஒண்ண போடாதனி எத்தனை வாட்டி சொல்லி ஆ திரும்பவும் அதை எடுத்து போட்டுட்டு இருக்கா மவுலி தான் போட சொன்னான் அம்மா சசி போய் ஜெல்லியா அவ அத எடுத்து Dress போட்டு காமிச்சா அரகரண்டி குமார் நீ எதுக்கு இந்த Dress எடுத்து போட்டுட்டு இருக்கா நல்ல Dress இல்ல ஒழுங்கா மாத்திடு வா மவுலி தான் போட சொன்னான் எங்க அப்பாவோட தங்கச்சி அதான் எங்க ராதா அவங்கள மட்டும் பாத்தா பயந்துடுவா பயந்துடுவேன் ஐயா அவங்கள பாக்க பயமா இருக்குமா நான் எதுவும் மாட்டேன் நீ நேரல பாரு மதி ராதா பக்கத்துல வந்துட்டாலாம் அப்படியா அப்பா இப்போ வந்துடுவால என்னங்க எது பக்கத்துல வந்துட்டு இருக்காலாம் அவ போன் பண்ணி ரெண்டு நிமிஷம் ஆகுது நம்ம ஊருக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா வீடு எங்கன அட்ரஸ் கேட்டா அவ கேட்டே ரெண்டு நிமிஷம் ஆகிட்டா அப்ப இப்ப வந்துருவா சசி அத்த பக்கத்துல வந்துட்ட வா தங்கச்சி வந்துட்டா சசி அத்த வந்துட்டா மௌலி நீ வா ராதா வாமா ஆ ராதா வா பாத்தேரங்க நல்லா இருக்கியா அம்மா நீ நல்லா இருக்கே பாத்தியா எங்க அத்தை இவ்ளோ ஹைட்டா இருக்காங்க அம்மா உங்க அண்ணி மட்டும் என்ன பார்த்து மொறைய்ட்டாங்க அவள வீட்டுக்கே ஓடிர்வே என்ன ராதா இப்போமோ டயட்டோ ஆமாண்ணா நான் டயட்ல இருந்து 10 kg கம்மி பண்ணியிருக்கே அதான பார்த்தே நல்ல மெலிஞ்சிட்ட உங்க அத்தைக்கு கல்யாணம் ஆகிட்டா இல்ல மௌலி அம்மா ராதா நீ フラワー ஷாப் எங்க வச்சிருக்கா ஆ நானும் அத கேட்க நினைச்சே நீ பூக்கடை அந்த ஊர்ல தான் வச்சிருக்கயா

அண்ணா சாப்பாடுக்கு என்ன பண்ண அந்த அரேஞ்ச்மென்ட் எல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ फ्लावर ஷாப்க்கு ரிகட் பண்ண ரிப்பன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க ஆ ஓகே அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டுமா மதி நம்ம ஒரு சமையல் காரர் இருக்கார்ல அவரை பார்த்து பேசிட்டு வாரே என்னங்க சமையல் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க வீட்ல வச்சி லிஸ்ட் போட்டாதான் நல்லா இருக்கும் ஆமாண்ணா அண்ணா அது சரிதான் சரி நான் சமையல் வீட்டுக்கு கூட்டிட்டு வாரே ராதா நீ கொஞ்சம் எடு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கல்ல டயர்டா இருப்பா மதி ராதாக்கு காஃபி போட்டு கொடு. ஆ சரிங்க. ராதா உள்ள வாம்மா. அப்பா வெளிய போயிட்டு வரேன். அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா சண்டை போட கூடாது. ஆ சரிப்பா. சசி, உங்க ராதாக்கு புதுசா பூக்கடை தரக்க போறாங்களா? ஆமா நாளைக்கு காளியா இருக்கும்ல. எங்களு கூப்பிடுவாங்களா? ஆமா அப்போ நான் நிறைய மல்லிகை பூலாம் தலையில வைப்பேன். எங்க ராதாக்கு கடயில மல்லிகை பூலாம் கடையாது.

என்ன பாத்தேன் இன்னருக்கு இந்த கடைதான் இதா சூப்பரா இருக்கு உனக்கு அந்த கடைய கட்டி முடிக்க நிறைய ரூபாய் ஆகிருக்குமே ஆமா நீ தென் லா கிட்ட ஆகிட்டு பத்து லட்சமா நல்ல பெருசா கட்டி இருக்கியோ ஆமா இந்த ஊர்ல நல்ல பெருசா இருக்கணும்னு சொல்லி நான் நிறைய ரூபாய் போட்டு ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கேன் சூப்பர் போட்டோ இருக்கா ஆமா போட்டோ இருக்கு நான் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இதுதான் ஐயோ வேணாம் இப்போ பார்த்தா நல்லா இருக்காது நம்ம நேர்ல போய் கடையை ஓபன் பண்ணி பார்த்தா தான் அழகா இருக்கும் நீ போன் ஆஃப் பண்ணிரு உனக்கு காபி வேணுமா டீ வேணுமா அம்மா அண்ணி நான் டயட்ல இருக்கறேன்ல எனக்கு sugar போடாம ஜூஸ் இருந்தா தாங்க அப்படியே அப்ப நான் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தரேன் இரு உங்க மூணு பேருக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா அமைதியா இருக்காங்க எங்க அத்தை ரொம்ப வெக்கப்படுவாங்க டக்குனு யாராவது பார்த்துதான் பேச தெரியாது அப்படியா என் பேருதான் மௌலி உங்க பேர் என்னது ராதா ஓ ராதாவா நீங்க எந்த கடையில உங்க फ्लावर ஷாப் வச்சிருக்கீங்க நம்ம ஊர் பக்கத்துல தான் நீ யாரா கரந்து சும்மா இரு நான் உன்கிட்ட क्वेश्चन கேட்டனா உங்க அத்தை பேசணும்னு சொல்லி நான் உன்கிட்ட क्वेश्चन கேட்டிட்டு இருக்கேன் நீ அமைதியா இரு ஹாய் மௌலி நீங்க மூணு பேரும் நாளைக்கு கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும் சரியா நாங்க கண்டிப்பா நாளைக்கு வருவோம் நீங்க பேசுறது அழகா இருக்கு அப்படியா தேங்க்ஸ் மௌலி நாங்கம்மா ஜூஸ் குடிங்க மதி சமையல்காரர் அண்ணா வந்துட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்ப ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அண்ணா அதுல உட்காருங்க நாளைக்கு எவ்வளவு பேர் வராங்க யாரெல்லாம் கூப்பிடணும் அது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் கூப்டா போதும் ராதா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவல்ல ஆமா அவ வந்ததும் கேட்டு பார்க்கலாம் நாளைக்கு கடை தரப்பு விழாவா ஆமா அண்ணா நாளைக்கு தான் காலையிலயா நைட்டா காலையில தான் அண்ணா காலையில அண்ணா நம்ம நைட்டு டைம் வைக்கலாம் நைட்டா நைட் வச்சா நல்லா இருக்காதல்ல அப்போ ஒரு 6 மணி போல வைப்போமா ஈவினிங் 6 மணிக்கு வைக்கலாம் ஆ அதுவும் சரிதானா அண்ணா நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஆ சரி சரி என்ன சாப்பாடு போடணும் நைட் சாப்பாடு ரைஸ் மாதிரி போடுறதை விட டிபன் மாதிரி போட்டா நல்லா இருக்கும் ஆமா டிபன் போடலாம் அப்போ நாளைக்கு பரோட்டா சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்வோமா

நான் அப்ப போயிட்டு வரேன் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு ஜாலியா இருக்க போகுது